நண்பர்கள் உதவியுடன் சென்னை தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்ட குமரி மாவட்ட காதல் ஜோடியை பிரித்து வைத்ததாக போலீசார் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை சேலையூர் காவல் நிலையத்தில் 20 வயது மதிக்கத்தக்க பெண் பெற்றோரிடமிருந்து பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்த நிலையில் ஆரல்வாய் மொழி போலீசார் வாங்கிய லஞ்சத்திற்கு வாலாட்டிய விவகாரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் காணும் புகைப்படத்தில் இருப்பவர்கள்தான் தர்ஷினி பிரியா மரிய ஜெபஸ்டின் காதல் ஜோடி. கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரைச் சேர்ந்த 20 வயதான தர்ஷினி பிரியா நெல்லை மாவட்டம் காவல் கிணறு பகுதியைச் சேர்ந்த மரிய ஜெபஸ்டின் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி சென்னை தாம்பரம் பகுதியில் உள்ள சேலையூர் ஃபாத்திமா ஆலயத்தில் நண்பர்கள் முன்னிலையில் காதலர்கள் மாலை மாற்றி தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் சேலையூர் காவல் நிலையத்திற்கு சென்று தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு பெற்றோரால் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்த தர்ஷினி பிரியா புகாருக்கான சிஎஸ்ஆரை பெற்றுக்கொண்டு காதல் கணவருடன் சொந்த ஊருக்கு சென்றார். அப்போது காதல் கணவரிடமிருந்து மகள் தர்ஷினி பிரியாவை பெற்றோர் தங்கள் வீட்டுக்கு இழுத்துச் சென்றனர். இதனால் வீட்டுக்கு சென்ற தர்ஷினி பிரியா விஷம் குடிக்க ஆரல்வாய் மொழியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். உடல் நலம் தேறிய நிலையில் தனது கணவர் மரிய ஜெபஸ்டினுக்கு தர்ஷினி பிரியா தகவல் கொடுக்க மனைவியை அழைத்து வருவதற்காக தனது நண்பர்களுடன் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் மரிய ஜெபஸ்டின். ஆனால் தங்கள் மகளை மரிய ஜெபஸ்டினுக்கு பெற்றோர் அனுப்ப மறுக்க விவகாரம் ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்திற்கு சென்றது. அங்கு வந்த போலீஸ்காரர் முன்னிலையில் தாயுடன் வரமாட்டேன் என தர்ஷினி பிரியா அடம் பிடிப்பது தெளிவாக கேட்கும் நிலையில் தாயின் காரிலேயே தர்ஷினி பிரியாவை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து செல்கின்றனர். ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்திலும் போலீசாரிடம் தனக்கு 20 வயது என்பதையும் தங்களுக்கு திருமணமானவுடன் சேலையூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் குறித்து புகார் அளித்துள்ளதையும் கூறிய தர்ஷினி பிரியா தனது கணவருடன் தான் செல்வேன் என உறுதியாக கூறினார். ஆனால் தர்ஷினி பிரியாவின் பெற்றோரிடம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிய ஆரல்வாய் மொழி போலீசார் வாங்கிய காசுக்கு வாலாட்டி தர்ஷினி பிரியாவை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். ஆரல்வாய் மொழி போலீசாரின் அத்துமீறல் குறித்த வீடியோ வைரலான நிலையில் லஞ்ச போலீஸ் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தர்ஷினி பிரியாவை அவரது விருப்பப்படி காதல் கணவருடன் அனுப்பி வைக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.